ஓம் சாந்தி. 7/2/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வு உலகத்திற்கு எஜமானனாக ஆக்குகிறது, தேக உணர்வு ஏழை ஆக்குகிறது. ஆகையால் ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். கேள்வி: எந்த ஒரு பயிற்சி அசரீரி ஆகுவதற்கு உதவி செய்கிறது? பதில்: தன்னை சதா நடிகன் என்று உணருங்கள். எப்படி நடிகன் நடிப்பு முடிந்த உடனே ஆடைகளை, அதாவது வேடத்தை மாற்றி விடுகிறாரோ, அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் கூட இந்த பயிற்சி செய்ய வேண்டும். காரியங்கள் முடிந்த உடனேயே பழைய சரீரத்தை விட்டுவிட்டு அசரீரியாக ஆகிவிடுங்கள். ஆத்மா சகோதர சகோதரன் என்ற பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இதுதான் தூய்மையாகுவதற்கான சகஜமான வழி. சரீரத்தை பார்ப்பதினால் விகார சிந்தனைகள் வருகிறது. எனவே அசரீரி ஆகுங்கள். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் மிகவும் புத்தியற்றவர்களாக, அதாவது எதுவுமே புரிந்து கொள்ளாதவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் புரிய வைத்திருந்தேன், மேலும் தெய்வீக கர்மங்களையும் கற்றுக் கொடுத்திருந்தேன். நீங்கள் தேவி தேவதா தர்மத்தில் வந்தீர்கள், பிறகு நாடகத்தின் திட்டப்படி மறுபிறவி எடுத்து எடுத்து கலைகள் குறைந்து குறைந்து இங்கே நடைமுறையில் இப்போது முற்றிலும் கலைகளே இல்லாத நிலை ஆகிவிட்டிருக்கிறது. ஏனென்றால் இது தமோ பிரதான இராவண ராஜ்யம். இராவண ராஜ்யத்தை அசுர ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இராவணனுடைய அவகுணங்கள் ஒரேயடியாக ஒட்டி கொண்டு விடுகிறது. பிறகு அவர்களை தெய்வீக குணங்களை பற்றி வர்ணனையும் செய்கிறார்கள். நீங்கள்தான் தேவதைகளாக இருந்தீர்கள், நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். இராவணன் உங்களுடைய மிக பெரிய எதிரி. அவன்தான் பாரதத்தை இந்த அளவிற்கு ஏழையாக தமோ பிரதானமாக மாற்றியிருக்கிறான். ராமராஜ்யத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருப்பதில்லை. அங்கே ஒரு தர்மம்தான் இருக்கும். இங்கே அனைவருக்குள்ளும் பூதம் பிரவேசமாகி இருக்கிறது. கோபம், பேராசை, பற்று என்னும் பூதம் இருக்கிறதல்லவா? மனிதர்கள் அசுர கர்மம் செய்கிறார்கள். எனவே அந்த கர்மம் விகர்மமாகி விடுகிறது. சத்தியுகத்தில் கர்மம் அகர்மம் ஆகிறது. அங்கே கர்மங்களின் கணக்கு இருப்பதில்லை. தந்தை புரிய வைக்கிறார். புரிந்து கொள்ளாத காரணத்தினால் நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். ராமர் சம்பிரதாயத்தில் வரவேண்டிய பாகம் இல்லை என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். எனவே அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நிந்தனை செய்வார்கள், தடை போடுவார்கள். ஏனென்றால் அவர்களிடம் 5 விகாரங்கள் இருக்கிறதல்லவா? தேவதைகள் சம்பூர்ணமாக விகாரமற்றவர்கள். அவர்களுடைய பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது! இப்பொழுது நாம் எவ்வளவு விகாரிகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் எந்த பூதமும் இருக்காது. சத்தியுகத்தில் தேவதைகள் மிகவும் சுகமானவர்களாக இருப்பார்கள். பூதம்தான் துக்கம் கொடுக்கிறது. காமம் என்னும் பூதம் முதலிடை கடை துக்கம் கொடுக்கிறது. அதை வெல்வதற்கு மிகவும் உழைக்க வேண்டும். சித்தி வீட்டிற்கு செல்வது போல் அல்ல. சகோதரன் சகோதரி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் விகார பார்வை இருக்காது என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் தைரியம் வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இவை அனைத்தும் அழிந்துவிடும். அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். சிலர் நன்றாக தைரியம் வைத்து நடக்கிறார்கள்.
சிலர் தைரியம் வைத்து பிறகு தோற்று விடுகிறார்கள். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் செய்யவில்லை என்றால் முழுமையான யோகம் இல்லை என்று அர்த்தம். நான் ஸ்தாபனை செய்த பாரதம் எவ்வளவு தூய்மையானதாக இருந்தது! அதனுடைய பெயரே சிவாலயம் ஆகும். இந்த ஞானம் யாரிடத்திலும் இல்லை. உங்களிலும் கூட வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்களே புரிந்து கொள்ளவில்லை என்னும் போது மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பீர்கள்? ஆகையால் பாபா சேவைக்கு அனுப்புவதில்லை. இங்கே அனைத்தையும் விட அதிகமாக காம விகாரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். காம விகாரம் இல்லாமல் இருக்க முடிவதில்லை. இந்த விகாரம் ஏதோ தாய் தந்தையின் சொத்து போல் இருக்கிறது. இங்கு உங்களுக்கு ராமருடைய ஆஸ்தி கிடைக்கிறது, தூய்மையினும் ஆஸ்தி கிடைக்கிறது. அங்கே விகாரத்தின் விஷயம் இருப்பதில்லை. கடைசியில் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள்தான் சரியாக தெய்வீக வழிபடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். முதல் இடை கடையின் அறிமுகத்தை கொடுக்கிறார்கள். குணங்களை மாற்றுகிறார்கள் என்று சொல்வார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பார்வையை சுத்தமாக்குவதற்கு தூய்மையாக்குவதற்கு யாருடைய பெயர் ரூபத்தையும் பார்க்காமல் அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மா சகோதரனிடம் பேச வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அனைவருடைய மதிப்பை பெறுவதற்கு ஞான யோகத்தின் சக்தியை தாரணை செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களினால் நிறைந்தவர் ஆக வேண்டும். நடத்தையை சீர்திருத்துவதற்கான ரேஸ் செய்ய வேண்டும். வர்தானம், நோயின் உணர்வில் இருப்பதற்கு பதிலாக குஷி குஷியாக கணக்கு வழக்கை முடிக்கக்கூடிய ஆத்ம உணர்வில் இருப்பவர் ஆகுங்கள். அனைவருடைய உடலும் பழையதுதான். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பெரிய நோய் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உடலின் பிரபாவம் மனதின் மீது வந்துவிட்டது என்றால் டபுள் நோயாளியாகி நோயின் உணர்வுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே மனதில் ஒருபோது நோயின் சங்கல்பம் வரவே கூடாது. அப்போதுதான் ஆத்ம உணர்வுடையவர் என்று சொல்ல முடியும். நோயை கண்டு ஒருபோதும் பயப்படாதீர்கள். கொஞ்சம் மருந்து என்கிற பழங்களை சாப்பிட்டு அதற்கு விடை கொடுங்கள். குஷி குஷியாக கணக்கு வழக்கை முடித்து விடுங்கள். ஸ்லோகன், ஒவ்வொரு குணம் மற்றும் ஒவ்வொரு சக்தியின் அனுபவம் செய்வது என்றால் அனுபவி மூர்த்தி ஆகுவதாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகே, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது, முத்தாக இருக்க வேண்டும். முத்துக்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று தோன்ற வேண்டும். இதற்குதான் இனிமை தன்மை என்று சொல்லப்படுகிறது. எப்படி பேச வேண்டும் என்றால் கேட்கக்கூடியவர்களுக்கு நாமும் இதுபோல் பேச வேண்டும் என்று தோன்ற வேண்டும். அப்படி பேச வேண்டும். அனைத்தையும் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைக்க வேண்டும். நீங்கள் பேசும் விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கேட்டு அதை பதிவு செய்து மீண்டும் கேட்க வேண்டும் என்று தோன்ற வேண்டும். அந்த இனிமை தன்மைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஆனால் அந்த இனிமை தன்மை நமக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கடைபிடிச்சிருக்கணும், ஆத்ம உணர்வில் இருக்கணும், பாபாவை நினைவு செய்யணும். அப்போதான் பாபாவுடைய சக்தி நம்முடைய வார்த்தைகள் மூலமாக
மற்றவங்களை ரீச் ஆகும். ஓம் சாந்தி. சுகோ மகா பச்சையா.
சீ